ஹலோ, இன்னைக்கு நம்ம ஒரு ஹாஃப் சாரி ஃபங்க்ஷனுக்காக நான் பண்ண பாபி டால் கேக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டால் கேக் மோல்டு இருக்குல்ல, அதில் நான் ஒரு கேக் பண்ணிட்டேன். ஒரு 6 இன்ச் கேக்கும் பண்ணிட்டேன். இந்த கேக்கை நம்ம 3 லேயர்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி 6 இன்ச் கேக்கில் மேலே லெவல் பண்ணிவிட்டு அதை 2 லேயர்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். மொத்தம் நம்மக்கிட்ட 5 லேயர்ஸ் இருக்கும். இது வந்து சாக்லேட் ஓரியோ ஃப்ளேவரில் கேட்டாங்க. கொஞ்சம் கனாஷ் போர்டில் தடவி ஃபஸ்ட்டு கேக்கை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லேயரை பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் பேக்கில், ஏன்னா எனக்கு வரிசை தட்டெல்லாம் ஃப்ரண்ட்டில் வைக்கணும். கேக்கை சுகர் சிரப்பில் சோக் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் சாக்லேட் க்ரீம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் ஓரியோ க்ரஷ் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்ம டோட்டலாக 5 லேயர்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 5 லேயர்ஸும் சுகர் சிரப்பில் சோக் பண்ணி சாக்லேட் க்ரீம் போட்டு மேலே ஓரியோ போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபினிஷ் பண்ண கேக் இப்படி இருந்தது. இதை நல்லா செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரிட்ஜில். அதுக்கு மேலே எல்லோ கலர் ஆட் பண்ணி ஒயிட் சாக்லேட் கனாச்சில் ஆட் பண்ணி அதை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் ஒயிட் சாக்லேட் கனாச் எல்லோ கலர் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதை ஃபினிஷ் பண்ணும்போது டாலுக்கு இதே கலரில் ப்ளவுஸ் போட்டு எல்லா டெக்கரேஷனும் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இது வீட்டில் பண்ண லேஸு. இந்த லேஸை வந்து ரெட் கலர் ஃபாண்டண்ட்டில் ஒட்டி அதை வந்து கரெக்டாக பார்டர் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம பாவாடையோட பார்டராக யூஸ் பண்ண போகிறோம். குட்டி குட்டியாக ரெட் கலர் ஃபாண்டன்ட்டை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே கோல்டு ஆட் பண்ணி அதை வந்து ஸ்கர்ட்டோட டிசைன் பண்ணிட்டேன். ரெட் கலர் ஃபாண்டன்ட்டில் ஹாஃப் சாரியும் போட்டாச்சு. இப்போ எடிபிள் லேஸ்லேயே பார்டர் ஹாஃப் சாரிக்கு ஒரு பார்டர் கொஞ்சம் கிராண்டாக பண்ணியிருக்கேன். கோல்டு லேஸ் பேஸ்ட் வச்சு பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையும் எடிபிள் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த குட்டி விளக்கு, ஸ்வீட்ஸு, ஃப்ரூட்ஸ், வெத்தலைப்பாக்கு, அது மாதிரி குட்டி குட்டியாக வரிசை தட்டில் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒரு நாள் முன்னாடியே பண்ணி வச்சிட்டேன். அதெல்லாம் வச்சு டெக்கரேஷனை முடிச்சிட்டேன். இப்போ நம்ம பார்பி டால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.